நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது கனகாமரத்தில் ஒரு வெரைட்டி. இதை தான் டெல்லி கனகாமரம்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரணமாக பார்க்குற கனகாமரத்தை விட இது கொஞ்சம் அளவில் சின்னதாக இருக்கும். ஆனால் அதை விட பிரைட் கலராக இருக்கும். நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். விதை போட்டு முளைக்க வச்சே எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸ்பீடாக வளர்ந்து மொட்டு வச்சு பூத்துட்டு இப்போ இந்த கனகாமர செடியை நம்ம கொஞ்சம் பெரிய பாட்டுக்கு தனியாக நடவு பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட கொஞ்சம் பழைய மண்கலவை இருக்குது, கொஞ்சம் கரும்பு சக்கைகளும் இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு மண்கலவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மண்கலவை செஞ்சு செம்பருத்தி நடவு பண்ணேன். அந்த செம்பருத்தி நல்லா வளர்ந்தது, ரொம்ப செழிப்பாக வளர்ந்து நிறைய பூக்களும் பூத்துது. இப்போ இந்த மண்கலவை எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். மண்கலவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மண்ணோட சேர மாட்டேங்குது, இது நீல நீளமாக இருந்தோடனே. இந்த மண்கலவையில் நான் உரங்கள் சேர்க்கலை. ஏன்னா இது பழைய மண்கலவை. நான் ஏற்கனவே காய்கறி வேஸ்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நிறைய போட்டு போட்டு அதில் சத்துக்கள் அப்படியே இருக்கும், அதனால தான் நான் சேர்க்கலை. ரெண்டாவது, இதில் இந்த கரும்பு சக்கையில் ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். நம்ம இந்த மண்கலவையில் அதை சேர்க்கும்போது நிறைய நுண்ணுயிர்களும் நல்லா பெருகும் இந்த மண்ணில். அதனால் இப்போதைக்கு நான் சேர்க்கலை. நீங்கள் புதுசாக நீங்கள் மண்கலவை செய்கிறீங்கன்னா மண் ஒரு பங்கு, இந்த கரும்பு சக்கை ஒரு பங்கு, உங்கள்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதுவும் ஒரு பங்கு சேர்த்து மண்கலவை செய்யுங்க. நல்ல சத்தான மண்கலவையாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம பார்க்கலாம். வாட்டர் கேனை ஆஃபாக கட் பண்ணது பாருங்கள். இதில் தான் நடவு பண்ண ரொம்ப பெருசா இருக்கிறத எடுத்துடலாம். போதும். இப்போ இந்த பெரிய கனகாமர செடியை நம்ம தனியா பிடிங்கி எடுத்துடலாம். அதுல பக்கத்துல சின்ன சின்ன கண்ணெல்லாம் இருக்கு, சின்ன கண்ணை எடுத்துடலாம். இப்போ நடவு பண்ணியாச்சு. கரும்பு சக்கை கலந்து மண்கலவை தயாரிக்கும் போது அந்த செடிகள் வந்து ரொம்ப வேகமாக வளருது. நான் ஏற்கனவே செம்பருத்தி நட்டதுனால நான் சொல்கிறேன். இந்த கனகாமரத்தோட வளர்ச்சியை வர்ற வீடியோக்களில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் உங்களுக்கு கரும்பு சக்கை கிடச்சிதுன்னா இதே மாதிரி மண்கலவை செஞ்சு செடிகளை நடுங்க, ரொம்பவே நல்லா வளருது. இப்போ இந்த கனகாமர செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம இந்த செடியை மூணு நாள் நிழலில் தான் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் காலையில் மட்டும் வெயில் படுற இடத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம அப்படி வைக்கும்போது தான் இந்த செடி வாட்டம் இல்லாமல் நல்லா மண்ணில் வேர் பிடிச்சி வளர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.